இன்னைக்கு மட்டன் லிவர் நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டன் ஈரல், இந்த மாதிரி பீஸ் பீஸாக பைட் சைஸில் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நெய் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இந்த ஈரல் வேகிறதுக்காக வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். இது கரம் மசாலா பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபியை நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வறுத்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், முழு சீரகம் இது 1/2 டீஸ்பூன். இது பிளாக் பேப்பர் பவுடர், அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணாமல் தட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், 2-3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு டொமேட்டோ தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சம் நம்ம விட்டுக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் போட்டிருக்கிறேன். இது நெய் ரோஸ்ட்னால கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம நெய் போடுறோம். நெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், உப்பு கொஞ்சம் சேர்த்து வெங்காயத்தை வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப பொன்னிறத்துக்கு வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினா காணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். இந்த மட்டன் லிவர் நெய் ரோஸ்ட்டுக்கான எல்லா பொருட்களுடைய அளவையும் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாசம் இல்லை. இப்போ நம்ம கருவேப்பிலை தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தக்காளி மசியும் வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பொடியாக மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், வறுத்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பிளாக் பேப்பர் பவுடர், மிளகுத்தூள் அது 2 அல்லது 3 உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பிளேன் சில்லி பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஈரல் நெய் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும்னு இல்லை, ஏண்டா ஈரல்லையும் தண்ணி பச கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி வேக விடுங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கரெக்ட் உப்புவை இப்பயே போட்டுருங்க, அப்படி இல்லைனா ஈரலில் உப்பு பிடிக்காது. இப்போ நம்ம மூடி வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த ஈரல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈரல் 50% குக் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் கரம் மசாலா பவுடரை மேலால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த நெய்யோட நல்லா இது ரோஸ்ட் ஆகி வரக்காட்டி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் லிவர் நெய் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு நல்லா இந்த
ஈரலும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் மேலால் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் மேலால் போட்டு கொஞ்சம் லெமன் மேலால் விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக காட்டியும் இதை வைக்காதீங்க, அந்த மசாலா கருகின மாதிரி ஆகிரும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே உங்களோட குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணினீங்கன்னா இந்த ஈரலிப்போட உள்ள எல்லா மசாலாவும் அந்த ஈரலோட பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மட்டன் லிவர் நெய் ரோஸ்ட் ரெசிபி இது. இதை நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஷேர் கமெண்ட் டு மை ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ வித் அனதர் ரெசிபி.